அனைவருக்கும் வணக்கம். இதுவே ஒரு வெளி மாநிலத்தில் தமிழர்கள் இப்படி ஒரு சூளை நடத்தி அங்க இருக்கிற மண்ணின் மக்களை கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா கோழி திருப்பான் யா ஊர்ல வந்து நீ யாரான்னு கேட்டிருப்பான். சீக்கியத்தினால பஞ்சாப் நடந்திருக்க முடியுமா? கர்நாடகம் அப்படி நடந்தா சும்மா இருந்திருப்பானா? ஏ என்ன உங்க சாம்ராஜ்யம் நடக்குதான்னு கேக்குறேன். சேட்டுகள் சாம்ராஜ்யமா? சிறுகாடு ஒட்ட நறுக்கிடுவோம், ஒட்ட நறுக்கிடுவோம். ஏதோ ஒரு சமூகத்தின் ஒரு குடும்பத்தின் இழப்பு அல்ல, இந்த தமிழினத்தின் இழப்பு. சீனிவாசன் இந்த தமிழினத்தின் இழப்பு சும்மா சாதாரண இல்ல. ஏதோ நீங்க எல்லாம் நடிச்சிருக்க ஒரு சாதி அடிக்கலாம்னு இங்க இருக்கிற கூட்டத்துல அனைத்து சாதியும் இருக்கான். சீனிவாசன் இந்த தமிழகத்தின் முகவரி, இந்த இனத்தின் இழப்பு. ஒரு சீனிவாசன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த தொழில் நடத்தி எத்தனை பேரை காலி பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த சேட்டுகள் தாலி வச்சு அறுத்த எத்தனை பேருக்கு அடகு வச்சு நம்மளோட தமிழருடைய ரத்தத்தை உறிஞ்சான் தெரியுதா? எத்தனை இந்த சேட்டுகளால எத்தனை குடும்பங்கள் பாழாயிருக்கு. ஒரே வழி நண்பர்களே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் ஆயுதம் வச்சல் மாதிரி. என்ன விஷயம், விஷயம் என்ன? இதனுடைய சேட்டுகள் இங்க இருக்கா, இந்த இருக்கிற அனைத்து பில்டிங்கும் அவங்கள்ட்ட இருக்கு. நாம அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, அரசியல் இருக்கு, பணம் இருக்கு. நாம் எளியவர்கள் தான், நடுவாற்றில் கத்தக்கூடியவர்கள் தான். ஆனால் நமக்கு தான் இந்த ஆட்டம் உண்டு. நீ எவ்வளவு பெரிய பிரதமராரு, எவ்வளவு பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எடுப்ப, தூக்கி நொறுக்கணும். தமிழர்கள் சுக்குனரா பண்ணும். எனவே நண்பர்களே, நாம் உறுதியாக இருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து இந்த மண்ணின் மக்களுக்கு இந்த மாறுபாடுகளுக்கு எதிராக இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி வருது. எனவே இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நாம் கேட்டுக்கொள்வது என்னென்றா, அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த சூளையை சீல் வைக்கணும், சீல் வைக்கணும். இனியும் இங்க இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சேட்டுகள் மாறுபாடுகளை வெளியேற்ற வேண்டும். இதற்கு உறுதி